பிரைஸ் தி லார்ட். என கண்பான தேவ பிள்ளைகளே, தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்கிற தேவன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் நம்முடைய பிதாக்களை வழி நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தினவர். நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையாலே தாமதமின்றி இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இன்றைய தேவனுடைய வார்த்தையிலிருந்து சங்கீதங்கள் புத்தகம் 9:10. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுவதில்லை. மேல் பகுதி, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தேடுகிறார்களோ, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ கண்டடைவார்களாம். அன்பான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது நீ ஆண்டவரை கண்டடைவாய். ஏனென்று சொன்னால், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். வேதத்திலே சூலமித்ரா என்ற ஒரு அருமையான மகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடினாள். உன்னத பாட்டிலே, என் ஆண்டவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடினேன் என்று சொல்லி. ஆம், என கண்பான தேவ பிள்ளையிலே, தேவனுடைய ஆலயத்தில் அமரும் பொழுது அல்லது தனிமையில ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேட வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை தேடுகிறேன் ஐயா. உடைய வார்த்தைகளை தேடுகிறேன், உடைய சத்தத்தை தேடுகிறேன், உடைய இன்பத்தை தேடுகிறேன். ஏனென்று சொன்னால், ஜெபத்தில் உட்கார்ந்து அதிகமாய் நேரத்தை கழிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை நம்மளால கண்டுகொள்ள முடியும், அந்த காரியங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் தேட வேண்டும் என கண்பான தேவ ஜனமே. மனுஷனை தேடி போகும் பொழுது மனுஷன் கைவிட்டுடுவான், ஆனா ஆண்டவரை நீ தேடி போகும் பொழுது அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். என்னென்று சொன்ன, என்னை தேடி வந்தான், என் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ என்ன காரியம் என்று சொல்லி கேட்டு நமக்கான காரியங்களை வாய்க்க செய்வார். ஆகையாலே, ஒருவேளை நீ மனிதர்களை தேடி தேடி போய் கைவிடப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு காலையிலே கர்த்தரை தேடிப்பார், நீ கைவிடப்படுவதில்லை என்று தேவன் உன் வாக்கு தத்தத்தை இன்றைய தேவனுடைய வார்த்தை உனக்கு பேசுகிறது. ஆகையாலே, இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, அருமையான வாலிப செல்வங்களே, அதிகமாய் தேவனை தேடுங்க. கர்த்தருடைய கைவிடுவது, நீ நேசிக்கிற நேசங்கள் உன்னை கைவிட்டு போகலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை கைவிட மாட்டார். உன்னை தூக்கி நிறுத்துவார், உன்னை பாதுகாப்பார், பராமரிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிற தேவன் அல்லப்பா. உலகத்திலே எல்லாரும் கைவிடலாம், ஆனால் நீர் எங்களை கைவிடாமல் காக்குகிற தேவனா இருக்கிறபடியா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க காத்து கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.